ஆண்டவரே, உமது இரத்தத்தால் குலம், மொழி, மக்களினம், நாடு ஆகிய அனைத்து நின்றும் எங்களை மீட்டு கொண்டீர். எங்களை ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இருதயத்தை நாம் அனைவரும் நினைவு கூறும் நாள். அன்பின் அந்த இருதயமானது நமக்கு எவ்வாறு அன்போடு வாழ வேண்டும், பண்போடு வாழ வேண்டும், துன்பங்களை ஏற்று முடிவுகளை நிறைவாக எடுக்க வேண்டும், நிறைவான வாழ்விற்கு நமக்கும் மற்றவருக்கும் நிறைவான வாழ்வை கொடுக்கும் குடையாக அமைய வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இயேசுவின் வாழ்வு இருந்திருக்கிறது. அதையே இந்த திரு இருதயம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்று மேலும் இன்னொரு முக்கிய ஒரு நிகழ்வாக மே 22 திருச்சபையானது நமக்கு பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு சூழலில் வாழ்ந்து நமக்கு நற்பண்புகளை விட்டு சென்ற புனிதர்களை கொடையாக கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதரை தான் நாம் இன்று சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். காசிய நகர புனிதை ரீதா. அவர் ஒரு துறவி. துறவி ஆவதற்கு முன்பு அவர் ஒரு திருமணமான ஒரு குடும்ப பெண். 18 நல்ல ஒரு குடும்ப வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பிள்ளைப்பேறு, பிள்ளைகள் பெற்றெடுக்கிறார். 18 நிறைவரும் பொழுது ஏதோ ஒரு சின்ன ஒரு கலவரத்தில் அவருடைய கணவர் கொல்லப்படுகிறார். அவருடைய கணவர் கொல்லப்பட்ட பிறகு பிள்ளைகள் அனைவரும் வெகுண்டெழுந்து தங்களுடைய தந்தையை கொன்றவர்களை பழி தீர்க்க வேண்டும் என்று வெகுண்டெழுகிறார்கள். அவ்வேளையிலே இவர் தடுத்து, நமக்கு ஏற்பட்ட துன்பம் பிறருக்கு இன்னொரு துன்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அமையக்கூடாது, நம்முடைய முடிவுகள் இந்த துன்ப வேளையிலே தான் தெளிவாக இருக்க வேண்டும், நாம் ஏதோ ஒரு மக்களாக இருந்தால் சரி, ஆனால் நாம் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், நாம் இயேசுவை பின்பற்றுபவர்கள், அன்பின் வழி நடப்பவர்கள். ஆகவே துன்ப வேளையில் நாம் எடுக்கும் முடிவுகளில் மிகவும் யோசித்து சிந்தித்து அன்பை பிறருக்கு கொடுக்கும் வண்ணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் துன்ப வேளைகளில் எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் நமக்கும் பிறருக்கும் பாதகத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது என்பதை மிகவும் ஆணித்தனமாக கூறி தன்னுடைய பிள்ளைகளை வழிநடத்துகிறார். நல்ல ஒரு தாயாக இருந்து இவ்வாறு பல்வேறுபட்ட உதாரணங்கள் நம்முடைய வரலாற்றில் இருந்து கொண்டே இருக்கிறது. இன்று இவரை சிந்திக்கும் இவ்வேளையில் இன்றைய வாசகங்களும் நமக்கு விடுக்கும் அழைப்பு இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் துன்ப வேளைகளில் எடுக்கும் முடிவுகள் எவ்வாறு வளர்த்தெடுக்கிறது அல்லது அழித்து விடுகிறது? நம்முடைய முடிவுகள் துன்ப வேளைகளில் பிறரை வளர்த்தெடுத்தால் நாம் இறை வழியில் நடக்கிறோம் என்ற அர்த்தம். பல நேரங்களில் நாம் எடுக்கும் முடிவுகளால், பல நேரங்களில் நாம் காயப்பட்டிருக்கிறோம். காயப்பட்டதினால் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள், செயல்கள் பிறரையும் காயப்படுத்தியிருக்கலாம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறை இரக்கத்தை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். வேளையிலே நாம் பல்வேறுபட்ட கருத்துக்களோடும் பல்வேறு வேண்டல்களோடும் பல்வேறு எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களை நம்பிக்கையோடு இறைவன் பாதம் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புதுப்பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் மீட்பர் தமது மாட்சியில் வரும்போது பேறுபெற்ற சாகா தன்மையால் அணி செய்யப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம்.
இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 9-18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டி கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டுவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்தபோது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூடத்து தலைவரான சொசுத்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அகிலா பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையாகும். பல்லவி. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி. அல்லேலூயா, அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமையடைய வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 20-23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனையடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்துவிடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சியடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் வாசிக்க கேட்ட இறைவார்த்தையும் திருத்தூதர் பணிகள் நூலில் நாம் தொடர்ச்சியாக கேட்ட அந்த மறைபரப்பு பணியின் அனுபவ
வாசகமாகவும், இரண்டாவது நற்செய்தியிலே இயேசு தொடர்ந்து தம்முடைய சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பல்வேறு விதமான கருத்துக்களை கொடுத்து அவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாத போது அவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை அவர்களுக்கு சாட்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார். அதனுடைய அதே மையக்கருத்தான துன்பம், துன்பத்தில் இறைவனுடைய வழிநடத்துதல், அந்த வழிநடத்துதலே நாம் அந்த துன்பத்தை ஏற்று நடக்கும் பொழுது நாம் அந்த இன்பத்தை அனுபவிக்கவில்லை எனினும் நமக்கு பின்வரும் சந்ததியினர் அந்த இன்பத்தை கண்டிப்பாக அனுபவிப்பர். நாமும் நிறை மகிழ்ச்சியில் இருப்போம். ஏனென்றால் பெறுவதில் அல்ல இன்பம், மகிழ்ச்சி கொடுப்பதில். முதல் வாசகத்திலே நாம் இன்று வாசிக்க கேட்டது, உன் மறைப்பணியை உண்மையை அறிவிக்கும் அப்பணியை தொடரவும் உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்றும் இறைவன் காட்சியில் தோன்றி கூறுகிறார் என்று பவுலடிகளாருடைய அந்த திருத்துதர் பணி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். உன்னுடைய மறைப்பணியை உண்மையை அறிவிக்கும் பணியை நீ தொடர்ந்து செய், உன்னோடு நான் இருக்கிறேன். துவண்டு விடாமல் இறைவார்த்தையை அறிவி. ஏனென்றால் ஏதென்ஸ் நகருக்கு அவர் செல்கிறார், மிகவும் பெருமிதத்தோடு நற்செய்தி அறிவிக்கிறார். ஆனால் அவரை உதாசீனப்படுத்துகிறார்கள், துவண்டு விடுகிறார். ஆனால் இறைவன் கூறுகிறார், தொடர்ந்து பேசிக்கொண்டே இரு, நீ உண்மையை அறிந்தவனாக இருக்கிறாயா, உண்மையை அறிவித்து கொண்டே இரு, அதை திணிக்காதே, அறிவித்து கொண்டே இரு, கேட்க செவியுள்ளோர் கேட்பர் என்பதைத்தான் இந்த அனுபவத்தில் புனித பவுலடிகளாருக்கு இறைவன் வெளிப்படுத்துகிறார். நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது, பிள்ளை பெறும் தாயின் துயரத்தை ஒப்புமை செய்கிறார் இயேசு. துயரம் துன்பம் அனைவருடைய வாழ்விலும் வரும். எந்த ஒரு பெற்றோருமே தன்னுடைய பிள்ளைகள் தான் பெற்ற துன்பத்தை படக்கூடாது என்று தான் விரும்புவர். தாங்கள் அனுபவித்த துன்பத்தை, உதாரணத்திற்கு 90களில் பிறந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் கண்டிப்பாக 70களில் 60களில் நமது நாட்டில் ஏற்பட்ட பஞ்சத்தை அனுபவித்திருப்பார்கள். உணவிற்கு தட்டுப்பாடு, பணத்திற்கு தட்டுப்பாடு, பொருட்களுக்கு தட்டுப்பாடு. இந்த பஞ்சத்தை அனுபவித்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த அனுபவத்தை பகிர்ந்திருப்பார்கள். அதே வேளையில் பிள்ளைகள் அந்த அனுபவத்தை துயரத்தோடு பெறக்கூடாது என்றும் விரும்பியிருப்பார்கள். அவர்கள் பட்ட துயரம் நாம் இன்று இன்பமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒவ்வொரு துயரமும் அடுத்து வரும் தலைமுறைக்கு மகிழ்ச்சியை கொணரும். நாம் அந்த மகிழ்ச்சியை நிறைவாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது சுயநலமாகிவிடும். அதைத்தான் இன்று கூறுகிறார். பிள்ளை பெறும் தாய்க்கு அந்த 9 மாதங்களும் 8 மாதமோ 9 மாதங்களும் பல்வேறுபட்ட படிநிலைகள் இருக்கின்றன, பல்வேறு அனுபவங்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் அவர்கள் வாந்தி எடுத்து கொண்டிருப்பார்கள், சில நேரங்களில் தலைவலி இருந்து கொண்டிருக்கும், சில நேரங்களில் அவர்களால் உண்ண முடியாது, பல விதமான அனுபவங்கள். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து பிள்ளை பெற்றவுடன் பட்ட அவ்வளவு துயரமும் மறைந்துவிடும் அந்த தாய்க்கு. அதைத்தான் கூறுகிறார். நாம் பல்வேறு துன்பங்களை கடந்துதான் இந்த இறை வார்த்தையை நாம் நிறைவாக வாழ முடியும். ஏனென்றால் நாம் வாழும் சூழல் அவ்வாறு இருக்கிறது. இந்த ஒரு வாசகங்களோடு இன்னொரு கருத்து, மையமான கருத்தை கூற வேண்டுமெனில், நாம் ஒவ்வொருவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்கும் உயிர் என்கிற மிகப்பெரிய கொடையை இறைவன் கொடுத்திருக்கிறார். இந்த உயிர் இன்னொரு உயிரை தொடவில்லை எனில் இந்த உயிர் வாழ்வதற்கு அர்த்தமில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உயிர் இன்னொரு உயிரை தொடவில்லை எனில் இந்த உயிர் வாழ்வதற்கு அர்த்தமில்லை. ஏனென்றால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, ஒவ்வொரு அனுபவத்திலும், ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு காலச்சூழலிலும் பல உயிர்களை தொட்டு கொண்டிருக்கிறோம். இந்த உயிர் என்ன அனுபவித்தது, அன்பையா, மகிழ்ச்சியையா, வெறுப்பையா, காயத்தையா, அதைத்தான் இன்னொரு உயிரோடு பகிர்ந்து கொள்ளும். துன்பத்தை அனுபவித்திருந்தால் அந்த துன்பத்தை பிறருக்கு கொடுக்கக்கூடாது என்கிற எண்ணமே இந்த உயிர் நன்மையை, உண்மையை பிறருக்கு தரும், மகிழ்ச்சியை பிறருக்கு தரும் என்பதற்கான ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. ஆகவே நாம் அனைவரும் இந்த மிகப்பெரிய அரிய ஒரு பொக்கிஷமான உயிரை பெற்றிருக்கிறோம். இந்த உயிரை வைத்து கொண்டு எத்தனை உயிர்களை தொடுகிறோம் என்றுதான், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் கணக்காக இருக்கும். நம்முடைய பிறந்த நாளுக்கோ, நம்முடைய மற்ற கொண்டாட்டங்களுக்கோ எத்தனை பேர் வருவர் என்று முக்கியமல்ல. ஆனால் நம்முடைய இறப்பில், நமது இறுதி ஊர்வலத்தில் எத்தனை பேர் பங்கெடுப்பர் என்பதே இந்த உயிர் எத்தனை உயிர்களை தொட்டிருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இருக்கும். ஆகவே துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், துணையாளர் இறைவன் நம்மோடு இருக்கிறார். ஆனால் நாம் தான் இந்த தேடல் பயணத்திலும் வழிநடக்க வேண்டும் என்பதை புரிந்தவர்களாக இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த உயிர் பயணத்தை
இன்னும் நேர்த்தியாக பல உயிர்களை தொட்டு பல உயிர்களுக்கு மகிழ்வை தரும் வண்ணமாக வாழ முற்படுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாவலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியானை சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்கப் பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் நிறைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆமீன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக கையளிக்கப்பட்டார். நாம் ஏற்புடையவராகும்படி உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் இயேசு நம் உள்ளத்தில் எழுந்தருளி வர அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்,
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவர் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இறையன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உங்க திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. உங்களுடைய திருப்பலி கருத்துக்களோட திருப்பலியை பார்க்கறதுக்கு திருவிவிலியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.